அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹபிஹி அஜ்மாயின். அமாபாத். வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்ஷால்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறவங்க, இனி ஆசைப்படுற ஒரு விஷயம் நடக்கலைன்னு வருத்தப்படுறவங்க இந்த சூராவை ஓதுங்க. இந்த சூராவின் பரக்கத்தை கொண்டு நம்ம மனசில் நினைக்கிற எல்லா காரியத்தையுமே அல்லாஹாலா இன்ஷா அல்லா நடத்தி தருவான். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சூரா தான், நம்ம தொழுகையிலும் ஓதக்கூடிய ஒரு சூரா தான், இன்னும் நம்ம தேவையை நிறைவேற்ற உதவும் ஒரு சூரா தான், ரொம்ப ஈஸியான எளிமையான சூரா தான் சூரா அல் ஃபாத்திஹா. அஷ்ஷிஃபான்னு சொல்லக்கூடிய ஒரு சூரா. அஷ்ஷிஃபா என்றால் குணமாக்குகிறது. குரானின் தாய் என்று அழைக்கப்படும் சூரா தான் சூரா அல் ஃபாத்திஹா. குரானின் தாய் என்று அழைக்கப்படுகிறது என்றால் இந்த சூராவிற்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கிறது! இந்த சூரா ஓதி நான் நிறைய பலன் அடைஞ்சிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் பயனடையணும். இந்த சூராவை அதற்கான முறையில் நம்ம ஓதும்போது நம்முடைய தேவைகள் கபூலாகிறது. இந்த சூரா ஓதுறதுனால ஷைத்தான் சூனியத்தை விட்டும் வெளியேறுகிறது. இன்னும் நோயிலிருந்து நம்மளை குணப்படுத்துகிறது. நம் இறைவனின் கோபத்தை தணித்து நம்மிடத்தில் அன்பை ஏற்படுத்துகிறது. நம்முடைய ஹாஜத் நிறைவேற இன்ஷா அல்லாஹ் இந்த முறையில் ஓதுங்க. மகரிபுடைய தொழுகை ஃபரல் தொழுகை தொழுதுட்டு அதற்கு பிறகு உள்ள இரண்டு ரக்கா சுன்னத் தொழுகை தொழுதுட்டு அதே இடத்துல அமர்ந்து நம்ம நடக்கணுன்ற ஒரு விஷயம் அந்த விஷயத்துக்காக நியத்து வச்சு இந்த சூரா அல் ஃபாத்திஹாவை 40 தடவை ஓதுங்க. ஒரே அமர்வில் 40 முறை ஓதிவிட்டு அல்லாஹ்கிட்ட மனம் உருகி கண்ணீரோடு துவா செய்யுங்க. நீங்கள் துவா கேட்கும்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், முதலாவது தேவையில்லாத பேச்சு சிந்தனையை விட்டும் தவிர்ந்து கொள்ளணும். உங்களுடைய கவனம் உங்களுடைய ஹாஜத்தில் மட்டும் இருக்கணும். இரண்டாவது, இந்த சூரா அல் ஃபாத்திஹாவை சரியான முறையில் ஓதி துவா கேட்கணும். மனமுருகி மன நம்பிக்கையோடு அல்லாஹ் தருவான்ற முழு நம்பிக்கையோடு துவா செய்யுங்க. அல்லாஹாலா உங்களுடைய துவாக்களை இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். எல்லாம் வல்ல அல்லாஹாலா இந்த முஹரம் மாதத்தில் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவருடைய தேவைகளையும் நிறைவேற்றி தந்த அருள் புரிவானாக. அமீன். எல்லாம் வல்ல அல்லாஹாலா இந்த முஹரம் மாதத்தில் நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தை நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. அமீன். ஆமீன் சொல்லுங்க. இதில் நாம் பயனடைஞ்சதை மற்ற நல்ல அடியார்களும் பயனடையும் இல்லையா? அதற்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக வீடியோ எண்டிங் வதாச்சு இன்ஷா அல்லாஹ் கொஸ்டின் என்னென்னு பார்த்துருவோம். நீ குளிர்ச்சி தரும் இதமாக மாறிவிடு என அல்லாஹ் எதற்கு உத்தரவிட்டான்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி தெரியலைன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஜஸாகல்லாஹ் கஃபீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.